அருண் விஜய் அண்ணா வாழ்த்துக்கள் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் அருண் விஜய் அவர்களுடைய யானை படத்துக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த ஒரு விஷயம் செம வைரலா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது நேத்து நம்ம அருண் விஜய் அவர்களுடைய யானை திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா. சோ ரிலீஸ் ஆகி ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ், ஒரு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டம் கண்டிப்பா அந்த ஆர்வர்க்கும் பிரசவரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எப்பவுமே வந்து ஃபெயில் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இவங்க மட்டும் இல்லாம இன்னும் பல பேருமே வந்து அருண் விஜய் அவர்களுக்கும் சரி யானை படத்தோட டீமுக்கும் சரி அவங்களுடைய வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் படத்தை பார்த்துட்டு படம் வந்து செமையா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. சோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்க யானை திரைப்படம் வந்து பாத்துட்டீங்களா, படம் எப்படி இருக்கு அப்படின்றத ஏன் கூட கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா உலகம்ல நடக்கிற சுவாரஸ்யமான சினிமா அப்டேட்ஸ் கேட்க தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினி உலகம் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாநகரம் கதையை ரிப்பீட்டடா ஒரு 40-50 தடவை கூப்பிட்டு சொல்லியிருப்பேன். 2.5 மணி நேரம் நரேஷன் சொல்லிட்டே இருப்பேன். நான் 40 தடவைன்னு சொல்றது வந்து அட் அ ஸ்ட்ரெச், ஒரு 2 மாசம் கேப்ல அத்தனை பேர்கிட்ட சொல்லியிருப்பேன். அவ்வளவு ஊருக்கு போயிருப்பேன், போய் கதை சொல்லிட்டே இருந்திருப்பேன். இதெல்லாம் ஒரு கதையாப்பான்னு தூக்கி போட்டதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் பேர் 50 லட்சம் பேர் ட்ரை பண்றாங்கயா உங்க இடத்துக்கும் என் இடத்துக்கும் வரதுக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம இருக்கும்போது இது எவ்வளவு ரெஸ்பான்சிபிளா ஃபீல் பண்ணணும்னு கைதி செட்ல இருக்கும்போது சொல்லுவார். ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ரேட்டில் ஒரு சின்ன ஒரு ஹேட்ரடும் இருக்கிற பாயிண்ட் இருக்குள்ள.